எல்லாமே நந்தா விபின் நம்ம பிஜிமில 3.2 அப்டேட் அப்புறம் கலெக்ஷன் ரிவார்ட் கொண்டிருக்காங்கல்ல, இதை எப்படி நீங்க ஃபாஸ்டா லெவலப் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன ட்ரிக் இருக்கு, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி வந்துட்டு லெவல ஈஸியா நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும், எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னோட கலெக்ஷன் ரிவார்ட் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு மெத்தடா நம்ம பார்ப்போம் எப்படி லெவலை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு. என்னோட கலெக்ஷன் லெவல் வந்துட்டு இப்போதைக்கு 71 இருக்கு. உங்களோட லெவல் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. லெவல வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ரிவார்ட்ஸ் இருக்கு. ஸோ தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி கரன்சி. ஆக்சுவலாக நான் இதில் பார்த்தது வரைக்கும் வந்துட்டு ஏஜி கரன்சி உங்களுக்கு ஏகப்பட்டது வந்து கிடைக்குது. லெவல் 6 வந்துட்டு 2 ப்ரீமியம் ஸ்கிராப், லெவல் 7 வந்து பார்த்தீங்கன்னா 240 ஏஜி கரன்சி, லெவல் 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கோட ஸ்கிராப், லெவல் 9 வந்து பார்த்தீங்கன்னா மித்தி கம்பளம் ஃப்ராக்மெண்ட். எஸ் மித்தி கம்பளம் ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறைய கிடைக்குது. லெவல் 12 வந்து பாருங்கள் இங்கே 600 ஏஜி கரன்சி இருக்குது. லெவல் 13 மித்தி கம்பளம் ஃப்ராக்மெண்ட். அதுக்கப்புறம் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 17 வந்து பார்த்தீங்கன்னா மினி மெட்டீரியல் வந்து கிடைக்குது. அண்ட் 19 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிளாசிக்கோட ஸ்க்ராப் கூப்பன் கிடைக்குது. 18 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீநேம் கார்டெலாம் கிடைக்குது. 20 வந்து பாருங்கள் ஒரு ஃபுல் மித்தி கம்பளம். எஸ் ஃபைனலி வந்துட்டு சார்ஜர்ட் ஆர்மர் செட்டை வந்துட்டு நான் ரிடீம் பண்ண போகிறேன். 22 வந்து பார்த்தீங்கன்னா 2 மினி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. 23 வந்துட்டு ஏஜி கரன்சி மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. 29 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மித்தி கம்பளம் ஃப்ராக்மெண்ட் பார்க்க முடியுது. 31 வந்து பார்த்தீங்கன்னா 3600 ஏஜி கரன்சி. 33 வந்து பார்த்தீங்கன்னா 3 மினி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. 35 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிக் டைட்டில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. 37 வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மித்தி கம்பளம் ஃப்ராக்மெண்ட் ஏஜி கரன்சி நான் சொன்னல. 39 வந்து பார்த்தீங்கன்னா 4800 கொடுத்துருக்காங்க. 41 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக் கொடுத்துருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 44 வந்துட்டு எக்ஸூட் அப்கிரேட் பண்ணுறதுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் 47 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மித்தி கம்பளம் ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 49 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கொடுத்துருக்காங்க எக்ஸூட் அப்கிரேட் பண்ணுறதுக்கானது. 53 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. 55 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் டைட்டில் நமக்கு கிடைக்குது. 56 வந்து பார்த்தீங்கன்னா 3 மித்தி கம்பளம். 59 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 62 வந்துட்டு ஒரு லெஜெண்டரி அமௌண்ட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ மித்திக்கெலாம் வந்துட்டு 65 ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நேம் டேக் வந்து கொடுத்துருக்காங்க 67. 69 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்திக் அமௌண்ட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. 70 and 71 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலாக அந்த 70 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு நல்ல ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக 78 வந்துட்டு 300 ஏஜி கரன்சி கொடுத்துருக்கானுங்க. எனக்கு புரியவே இல்லை, அங்கே வந்துட்டு 3000 4000 அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து என்னடா கம்மியாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இவ்வளோ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு. ஸோ ஃபைனலி இந்த லெவலில் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். எஸ் கலெக்ட் கலெக்ட். ஓகே ஓகே ஓகே, எல்லா ரிவார்ட்ஸையும் வந்துட்டு ஃபைனலி நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் நமக்கு. ஸோ ஓகே, அப்புறமா வந்துட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு அதுலேருந்து கிடைச்ச டைட்டில், இது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 டைட்டிலெலாம் வந்துட்டு நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு எத்தனை மெசேஜ் கம்பளம் ஃப்ராக்மெண்ட் ஆகிடுச்சு நம்மள்ட்ட? ஓகே 14 ஃப்ராக்மெண்ட் ஆகிடுச்சு மக்களே. அண்ட் இங்கே ஒன்று ரிடீம் பண்ணுறதுக்கு 15 ஆகிடுச்சு. சார்ஜர் டார்மர் ஃபுல் செட்டே நம்ம ரிடீம் பண்ண போகிறோம், லைவில் தான் ரிடீம் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் வரும், ஸோ மிஸ் பண்ணாமல் லைவில் வந்துருங்க. ஓகே, இனிமேல் இந்த கலெக்ஷன் லெவலை வந்துட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கலெக்ஷன் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளோட இன்வென்டரியில் எவ்வளோ ரிவார்ட்ஸ் இருக்கோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இன்வென்டரியில் வந்துட்டு அதிகமான ரிவார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கலெக்ஷன் லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். கம்மியான ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட கலெக்ஷன் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு கேட்டகரி ரிவார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் கலெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அல்டிமேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதேமாதிரி வந்துட்டு எக்ஸூட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். மித்திக் அவுட்ஃபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். லெஜெண்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் 8 பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும். எபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி ரிவார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் கன் ஸ்கினுக்கு, அவுட்ஃபிட்டுக்கு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் வந்துட்டு எப்படி நம்மளோட இன்வென்டரி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரிவார்ட்ஸ் வந்துட்டு கொஞ்ச நாளே உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். முதல் மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம பிஜிஎம்ல வர எவ்ரி ராயல் பாஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ராயல் பாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி இதில் இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸையும் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த 100 RP மித்திக் அவுட்ஃபிட் இருக்குல்ல, இதுக்கு வந்து பாயிண்ட் வந்து கிடைக்கும். இதை தாண்டி வந்துட்டு இந்த அவுட்ஃபிட்டை வந்துட்டு உங்களால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும்ல. இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட கலெக்ஷன் லெவலை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கலெக்ஷன் லெவலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ லெவலில் வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு 373 பாயிண்ட் வந்து தேவைப்படும். இதுவே வந்துட்டு அந்த அவுட்ஃபிட்டை வந்துட்டு நான் அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எங்கே ஓகே இந்த இருக்குது, இதை வந்துட்டு நம்ம ரீகலர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்கிரேட் கார்டு இருக்குல்ல, இந்த அப்கிரேட் கார்டு வச்சு நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஆல்ரெடி 68 இருக்குது, ஸோ 14 காயின் கொடுத்து நம்ம இதை வந்துட்டு மேக்ஸ் ஒத்துவிடும், மேக்ஸ் வந்து பண்ணிட்டோம். மேக்ஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கவுண்ட் ஆகும். பேசிக்காக இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது, லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா எனக்கு 373 தேவைப்படுச்சு, இப்போ எனக்கு வந்துட்டு 368 தான் வந்து தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்கள்ட்ட எவ்வளோ இந்த ராயல் பாஸில் இப்போது கொஞ்சம் A1 ராயல் பாஸ்லேருந்தே உங்களுக்கு இந்த அப்கிரேடபிள் அவுட்ஃபிட் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி இருக்க அவுட்ஃபிட் நீங்கள் வந்துட்டு அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த கார்டு நிறைய இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து கிடைக்கும். இது வந்துட்டு முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணும்போது உங்களோட இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஷாப்போட அந்த டோக்கன் இருக்கும்ல, இதில் வந்துட்டு என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிடீம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இந்த பாஸ்ட் சீசனில் இருக்கிற என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிடீம் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அதெல்லாத்தையும் ரிடீம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எப்பிக்கு வந்துட்டு கம்மியான பாயிண்ட் தான் கிடைக்கும், கம்மியான பாயிண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் இங்கே இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ரிடீம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக இதுவும் வந்துட்டு பாயிண்ட்டில் வந்து கவுண்ட் ஆகும். அதனால் வந்துட்டு என்கிட்ட இப்போ 8000 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 இருக்குது. நான் நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு ரிடீம் பண்ணிவிட்டேன், இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா ரிடீம் பண்ணுவேன். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஷாப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரிடீம் இருக்கும்ல, இந்த ரிடீமை வந்து கிளிக் பண்ணும்போது இங்கே சில்வர் காயின்ஸ் கொடுத்து உங்களால் நிறைய விஷயத்த வந்து ரிடீம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மித்திக் பேனாக இருக்கட்டும், இந்த மித்திக் பேனெலாம் வந்துட்டு 30,000 சில்வர் காயின் கொடுத்து ரிடீம் பண்ணுற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ரிடீம் பண்ணாமல் இந்த லெஜெண்ட்ரி எப்பிக்கு இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு ரிடீம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இந்த சில்வர் காயின்ஸ் கொடுத்து மற்றவங்களுக்கு பாப்புலாரிட்டி சென்ட் பண்ணுறதை விட அதை உங்களுக்கு யூஸ் பண்ணி வந்துட்டு அதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதை வச்சு நீங்கள் வந்துட்டு கலெக்ஷன் ரிவார்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே அதர்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஜி கரன்சி கொடுத்து உங்களால் வந்துட்டு எமௌண்ட்ஸ் ரிடீம் பண்ண முடியும். இந்த எமௌண்ட்ஸையும் வந்துட்டு ரிடீம் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஏகப்பட்ட ஏஜி கரன்சி இருக்குது அப்படின்னா எமௌண்ட்ஸை ரிடீம் பண்ணிக்கோங்க. எமௌண்ட்ஸை ரிடீம் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஜிஎம்ல வந்துட்டு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஈவெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்டான ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும்ல. இந்த மாதிரி கொடுக்குற எவ்ரி ஈவெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிவார்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரிவார்டு வந்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ரிவார்டை நீங்கள் எகெயின் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பாயிண்ட் வந்து கிடைக்காது. ஒரு ரிவார்டுக்கு ஒரு டைம் மட்டும்தான் வந்துட்டு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஏதாவது ரிவார்டு வருது அப்படின்னா அதையும் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த கிரியேட் இருக்குல்ல, இந்த கிரியேட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சோல்ஜர் கிரியேட் வந்து பார்க்க முடியும். இந்த சோல்ஜர் கிரியேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். குறிப்பாக இந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், இந்த ஹெட் கியர், இந்த அவுட்ஃபிட், இதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த சோல்ஜர் கிரியேட் இருக்குல்ல, இந்த சோல்ஜர் கிரியேட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ பிபி காயின்ஸ் கொடுத்து வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்லேருந்து உங்களுக்கு வாய்ஸ் பேக் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம தமிழ். அதுவும் இந்த வாய்ஸ் பேக் வந்துட்டு சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டு இது கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த வாய்ஸ் பேக்கை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கிரியேட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் அதுலேருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட எபிக் ரிவார்ட்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அந்த ரிவார்ட்ஸ் கிடச்சது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அங்கே கலெக்ஷன் ரிவார்டு வந்துட்டு கவுண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எபிக் ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா இதே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்லாம் இருக்கும், இந்த கேரக்டர்லாம் வந்துட்டு எக்யூப் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இந்த விக்டராக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், ஆண்டி இதில் எந்த கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கேரக்டர் வந்துட்டு எக்யூப் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எக்யூப் பண்ணி ப்ளே பண்ணுறதுனால பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மக்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கேரக்டர்லாம் வந்துட்டு நீங்கள் எக்யூப் பண்ணி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரியேட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இந்த விக்டர் எக்யூப் பண்ணி ப்ளே பண்ண அப்படின்னா இந்த கிரியேட் வந்துட்டு என்னால் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண முடியும். இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 12 கிரியேட் இருக்கா, இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் பாருங்கள் எனக்கு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து கிடச்சிதா. இதே மாதிரி உங்களுக்கு போய் பாருங்கள் லெஜெண்டரி மாஸ்க். ஸோ இதே மாதிரி இந்த லெஜெண்டரி ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட கேரக்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கேரக்டரை வந்துட்டு எக்யூப் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ரெண்டு இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் கேரக்டர் வச்சு நான் ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வைக்கும் நான் ப்ளே பண்ண அப்படின்னா, ஸோ இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணும்போது நமக்கு இந்த கிரியேட்டருக்குலாம் இது ஃப்ரீயாக வந்து கிடச்சிட்டு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் வந்து கிடைச்சிது அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு கலெக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல இங்கே வந்துட்டு கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ இன்ஸ்டன்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 11 பாயிண்ட் வந்துட்டு இங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு மக்களே, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கலெக்ஷன் லெவலில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவே உங்களால் லெவலப் வந்து பண்ணிக்க முடியும். மக்களே எனக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தேடும் வந்து சொல்லிட்டேன். இதை தாண்டி நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு
இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை மட்டும் ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.